ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு எஃப்ஐ தமிழ். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம சீரியஸாக ட்ரை பண்ணலன்னா கடைசியில் அதோட ரிசல்ட் நம்ம நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றா இருக்கும். அந்த மாதிரி தான் இங்கே பல திருடர்கள். அவங்க திருட போகிற இடத்துல கேமரா இருக்கிறது தெரியாமல் திருட போயிட்டு கடைசியில் அங்கே கேமரா இருக்கிறது தெரிஞ்சு திருடாம மறுபடியும் ஏமாற்றத்தோட திரும்பி வந்த பல திருடர்களுடைய காமெடி சம்பவங்களை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை தேடி வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது சிங்கப்பூர்ல நடந்த இந்த ரெண்டு பொண்ணுங்களுடைய காமெடி சம்பவங்களை பத்தி தான் பார்க்க போறோம். யூஷுவலா நம்ம இந்தியாவில கோயிலுக்கு வெளியில நிக்கிற செருப்புகளை திருடுவாங்க. ஆனா சிங்கப்பூர்ல இருக்கிற இந்த ரெண்டு பொண்ணுங்களுடைய வேலையே இந்த செருப்பு திருடுற வேலையா தான் இருக்கும் போல. சிங்கப்பூர்ல இருக்கிற ரெசார்ட்ல வெளியில செருப்பு ஸ்டாண்ட்ல நிறைய பேர் செருப்பு நிறுத்தி வச்சிருக்காங்க. நைட் நேரத்துல வந்த இந்த ரெண்டு பொண்ணுங்களும் அந்த ஸ்டாண்ட்ல இருக்கிற செருப்புகள்ல இவங்களுக்கு எது செட் ஆகும்னு பார்த்து போட்டு போட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி போட்டு பார்த்துட்டு இருக்கும் போதே ஒரு பொண்ணு அங்க இருக்கிற கேமரா அவங்கள கவனிச்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கறத கவனிக்கிறாங்க. கடைசியில ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. மறுபடியும் கேஷவலா அங்க வந்து எத்தனை கேமரா இருக்குன்னு பாக்குறாங்க. அப்படி இன்னொரு தடவை வரும்போதுதான் தெரியுது இன்னொரு கேமராவும் அவங்கள வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்குன்ட்டு. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த ரெண்டு பேரும் உடனே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இந்த வீடியோவை அந்த ரெசார்ட் ஓனர் எடுத்து சோசியல் மீடியால போடவே ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. அடுத்ததா இங்க ஒரு திருடன் ரொம்பவே பரபரப்பா ஒரு கடையோட கிளாஸ உடச்சுக்கிட்டு உள்ள போறான். அப்படி என்ன அவசரம்னு தெரியல, உள்ள அப்படி என்ன வேல்யூபிளான பொருள் இருக்கணும் தெரியல. அப்படி அவசரமா உள்ள வந்தவன் கண்ணாடிய உடைச்சிட்டு வந்த வழியவும் மறந்துடுறான். மறுபடியும் அதுக்கு பக்கத்துல இருக்கிற கண்ணாடிய உடைக்க பாக்குறான். கடைசியில பக்கத்துல வழி இருக்கிறத பார்த்து அது வழியா வெளியில போயிடறான். அடுத்ததா இந்த பொண்ணு பண்ணிருக்கிற திருட்டுத்தனத்தை பாத்தீங்கன்னா நீங்க ரொம்பவே மிரண்டு போயிருவீங்க. மனுஷங்க போடுற டிரெஸ்ஸுக்குள்ள இவ்வளவு பெரிய பொருளையும் மறைச்சு வைக்க முடியுமான்ட்டு இவங்கள பார்த்துதான் கத்துக்கணும் போல. அப்படி எந்த பொருளை அவங்க திருடினாங்க நீங்களே பாருங்க. அவங்க போட்டிருக்கிற டிரெஸ்ஸுக்குள்ள இருந்து 4 அயன் பாக்ஸ வெளியில எடுத்து வைக்கிறாங்க. இது ரொம்பவே நூதனமான திருட்டா இருக்கும் போல. அடுத்ததான் இங்க ஒருத்தர் பேங்குக்குள்ள ரொம்பவே கேஷுவலா கஸ்டமர் மாதிரி போனவர் அங்க இருக்கிற செலான ஃபில் பண்ண உடனே என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்க. இப்படி நடந்த உடனே அங்க இருக்கிற பேங்க் ஒர்க்கர்ஸ் ரொம்பவே அலர்ட் ஆயிடுறாங்க. அவங்க அலர்ட் ஆனதுனால ரொம்பவே பயந்த நிலையில இருந்த திருடன் சாதாரணமான விஷயத்தையும் எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியாம தகச்சு போயிடுறான். அதாவது அந்த டோரை எப்படி திறக்கணும் அப்படிங்கறதே அவனுக்கு மறந்து போயிடுது. ஆக்சுவலா அந்த டோரை சும்மா புடிச்சு இழுத்தாவே வந்துடும். ஆனா பயத்துல அதை மறந்து போனாவன் ரொம்ப நேரமா முன்பாக்கமா அந்த கதவை உடைச்சுக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பேங்குக்கு கஸ்டமர் ஒருத்தர் வராரு. அவர் ரொம்பவே சாதாரணமா அந்த கதவை திறக்கவே விட்டா போதும்னு அந்த திருடன் அங்கிருந்து ஓடி போயிடுறான். இதே மாதிரிதான் இங்கொரு திருடன் பேங்குக்கு போறான். அவன் திருடன்னு தெரிஞ்சுக்கிட்ட பேங்க் ஒர்க்கர்ஸ் ரொம்பவே அலர்ட் ஆயிடுறாங்க. பேங்க்ல இருக்கிறவங்க அலர்ட் ஆனவனே அந்த திருடன் அங்கிருந்து தப்பிக்கணும்னு பாக்குறான். இதே மாதிரிதான் அவனும் கதவை எப்படி திறக்கணுங்கிறதையும் மறந்துடுறான். அந்த இடத்துக்கு போலீஸ் வந்தா அவனோட கதை அவ்வளவுதான். அந்த இடத்துல இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு நினைச்சாவன் கடைசியில பேங்கோட கதவையே உடைச்சிடறான். மனுஷங்க தான் இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேசல இருக்கிற குண்டூர்ல இந்த குரங்கு செஞ்ச வேலைய பாருங்க. ஒரு நகை கடை கிட்ட உட்கார்ந்து இருந்த குரங்கு கரெக்டா அந்த நகைக்கடை கதவு திறக்கிற நேரத்துக்கு உள்ள புகுந்துடுது. உள்ள போன அந்த குரங்கு அங்க இருக்கிற எந்த பொருளையுமே எடுக்கல. கரெக்டா அந்த கடைக்குள்ள இருக்கிற பணப்பெட்டிக்குள்ள போயிட்டு ஒரு பணக்கட்டை தூக்கிடுது. அந்த கடைக்காரர் எவ்வளவு முயற்சி பண்ணியும் அந்த குரங்கு கிட்ட இருந்து அதை வாங்கவே முடியல. கடைசியில அந்த குரங்கு அதை தூக்கிட்டு ஓடி போயிருது. உண்மையாவே இந்த குரங்கு விளையாட்டுத்தனமா பண்ணுச்சா இல்ல அந்த குரங்குக்கு கரெக்டா பணத்தை எடுக்கிறதுக்கு யாராவது ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்களா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை லைக் பண்ணிவிட்டு அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க.